கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை யாவரையும் உங்களுடைய இல்லத்திலே சந்திப்பதை இட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெந்தகோசே நாளை நினைவு கூர்ந்த நாங்கள், இன்றைய ஞாயிறு திருத்துவ ஞாயிறாக இருக்கிறது. திருத்துவம் என்று சொல்லும்போது இன்றைக்கு உலகத்திலே திருத்துவத்தை குறித்த பல தவறான கோட்பாடுகள், தவறான சிந்தனைகள், தவறான போதனைகள் இருந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இவை மூன்றும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஒன்றாகிய கடவுள் மூன்று விதங்களிலே செயல்படுகிறார் என்பது சத்தியம். ஆனால் இன்றைக்கு தனித்தனி கொள்கையுடைய உபதேசங்களும் போதர்களும் இன்றைக்கு தங்களுக்கு இதமாக ஜனங்களை தவறான திசைக்கு திருப்பி கொண்டிருக்கிற ஒரு காலத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, தூய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர், அவர் மூன்று காலங்களிலும் மூன்று விதங்களிலும் அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார். எனவே திருத்துவமுள்ள தேவனுடைய ஆளுகைக்குள் நாங்கள் வாழவும், அவருடைய சரியான சத்தியத்தை நாங்கள் அறிந்து இந்த உலகத்திலே நாங்கள் சாட்சிகளாய் வாழவும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பலத்தை தருவாராக. இந்த காலை வழியிலே ஒரு நிமிடம் ஆண்டவர் சமூகத்திலே அவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர். மூவரத்தின் கடவுளாகிய நீர் எங்கள் மத்தியிலே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறீர். அது மாத்திரமல்ல, எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த தவறான காரியத்தை உணர்ந்த மக்களும் போதர்களும் இந்த சத்தியத்தை விட்டு வலைவிலகிற ஒரு காலத்துக்குள்ளாய் வாழும்போது நீர் எங்களை சரியான பாதையிலே வழிநடத்தி கொண்டு வருகிறபடி நாளும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த கால வழியிலே உங்களுடைய சமூகத்திலே செவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே புதிய கிருபைகளையும் உடைய புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய வல்லமைகளையும் அபிஷேகத்தையும் நிறவாய் நீர் கொடுக்கும்படியாய் செவிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிழமையிலே தங்களுடைய பணிகளிலே தங்களுடைய காரியங்களிலே ஆண்டவரே அவர்கள் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய சித்தத்தின்படி வாழ்க்கை செய்வீராக. திருத்துவ தெய்வமாகிய உம்மிடத்திலே அவர்கள் வேண்டிக் கொள்கிற காரியத்தை கர்த்தர் நீர் வாழ்க்கை பண்ணுவீராக. தொடர்ந்து உங்கள் யாவரையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனவு மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்யாக்கியமும் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் உங்கள் அனைவருடைய சகலவிதமான காரியத்திலும் அவர் கூட இருந்து உங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.